வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 4 வியாழக்கிழமையில இருந்து ஆகஸ்ட் 8 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அல்கார்ன ஸ்ட்ரீட்டில் ஷார்க் இன்டர்செக்ஷனில் இருந்து அல்மினா இன்டர்செக்ஷன் வரைக்கும் ஒரு பகுதியாக மட்டும் தற்காலிகமாக 4 நாளைக்கு மூட போகிறதா அஷ்கல் அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கும் நாளைக்கும் முகமத் பின்தானி ஸ்ட்ரீட்டில் இருந்து அல்பிதா இன்டர்செக்ஷனுக்கு போகிற ரோடையும் முகமத் பின்தானி ஸ்ட்ரீட்டில் இருந்து அல்பிதா ஸ்ட்ரீட்டுக்கு போகிற ரைட் டேர்னையும் பார்ஷியலாக க்ளோஸ் பண்ண போகிறதா அஷ்கல் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கிட்ஜானியா தோஹாவோட ஒத்துழைப்பில் கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சித்துறை சார்பாக நகராட்சி அமைச்சகம் கிட்ஜானியா தோஹாவில் குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட காகித மறுசுழற்சி நிலையத்தோட துவக்கத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த ஒத்துழைப்பு மறுசுழற்சியோட முக்கியத்துவத்தை பற்றி குழந்தைகளுக்கு கற்பிக்கிறத நோக்கமாக கொண்டிருக்கிறதாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக கழிவுகளை குறைக்கிறதுல பங்களிக்கிறதாகவும் அமைச்சகம் அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. உள்துறை அமைச்சரோட ஆலோசகரும் போலீஸ் கல்லூரியோட உச்ச கவுன்சிலோட துணைத் தலைவருமான மேஜர் ஜெனரல் ஹெச்இ டாக்டர் அப்துல்லா யூசுப் அல்மால் கல்லூரி பல ஆண்டுகளாக ஏற்பாடு செஞ்சுட்டு வர நாளைய காவல்துறை அதிகாரிகள் திட்டத்துக்கு மாணவர்களோட வருகைக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. பயோசெக்யூர் பபுள் நெறிமுறையின் கீழே சர்வதேச அளவில் தொழில்முறை கால்பந்து போட்டிகளை மறுபடியும் தொடங்குறது அண்ட் கத்தாரில் இருக்கிற மைதானங்களுக்கு பார்வையாளர்கள் படிப்படியாக திரும்புறது பாதுகாப்பானது அண்ட் COVID-19 பரவுறதுக்கு பங்களிக்கலைன்னு சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஃபிஃபா உலகக்கோப்பை 2022க்கான கத்தாரோட தயாரிப்புகளில் சர்வதேச போட்டிகளோட பாதுகாப்பான அண்ட் தொற்று இல்லாத ஹோஸ்டிங் ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிக்குதுங்கிறத எடுத்துக்காட்டியிருக்காங்க. NPT-யோட 3 முக்கிய தூண்களை அத்தியாவசியமான நியாயமான அண்ட் சீரான நடைமுறைப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட நடைமுறை நடவடிக்கைகள் மூலமாக கூட்டு பாதுகாப்புக்கான பயனுள்ள கருவியாக அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தோட முக்கியத்துவத்தை கத்தார் அரசு வலியுறுத்தியிருக்காங்க. தோஹா ஃபிலிம் இன்ஸ்டியூட் படி கத்தாரி திரைப்பட நிதி திரும்பியிருக்கு. மேலும் குறும்படங்கள் அண்ட் திரைப்படங்களுக்கான சமர்ப்பிப்புகள் செப்டம்பர் 1 வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த நிதியோட அதிகபட்ச மதிப்பு 182,500 கத்தாரி ரியால். கத்தார் திரைப்பட நிதியம் கத்தார் திரைப்பட தயாரிப்பாளர்களோட திறன்கள் அண்ட் சாதனைகளை மேம்படுத்துறதுக்கு உதவி வழங்குறாங்க. மேலும் உள்ளூர் திரைப்பட திறமைகளுக்கான தோஹா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட அர்ப்பணிப்பை வலுப்படுத்துறதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கு. கத்தார் இயக்குநர்கள் அண்ட் எழுத்தாளர்களுக்கும் இந்த நிதியுதவி கிடைக்கும். குறும்படங்களோட கால அளவு சொல்லியிருக்காங்க. கதை வந்து 12 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கணும், அனிமேஷன் 7 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கணும், 2D-ல மட்டும் அந்த ஆவணப்படம் அதாவது டாக்குமெண்ட்ரி வந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கணும். அம்ச நீள திரைப்படங்கள் வந்து 80 நிமிடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட கால அளவுங்கிறத வரையறுக்கப்படுறாங்க. மேலும் முன்மொழியப்பட்ட படங்களுக்கு பொருள் அல்லது வகை மீது எந்த கட்டுப்பாடுகளும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் ஃபிலிம் ஃபண்டுக்கான சமர்ப்பிப்பதற்கான வழிகாட்டுதல்கள் அண்ட் தேவைகளை தோஹா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட இணையதளமான dohafilminstitute.com மூலமாக தெரிஞ்சுக்கலான்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரால 36.8 டிகிரி செல்சியஸ், மெசேதில் 42 டிகிரி செல்சியஸ், அபுசம்ரால 43.5 டிகிரி செல்சியஸ், துகானில் 38.6 டிகிரி செல்சியஸ், அல்ருவைஸில் 37.8 டிகிரி செல்சியஸ், தோஹாவில் 42.6 டிகிரி செல்சியஸ். இன்றைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியாலுக்கு இந்தியன் ருபிக்கு 21.752, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 98.927, பாகிஸ்தானி ருபிக்கு 61.498, பங்களாதேஷ் டக்காக்கு 25.970, ஃபிலிப்பைனி பிசோக்கு 15.171. இது நேத்து ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருபிக்கு 0.76% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 0.15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாகிஸ்தானி ருபிக்கு 1.1% டிக்ரீஸ் ஆயிருக்கு, பங்களாதேஷி டக்காக்கு 0.24% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஃபிலிப்பைனி பிசோக்கு 0.74% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்குரிய கத்தார் கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 1 கிராம் 206 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் 1 கிராம் 218 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.